வேறு எதாவது அட்வைஸ் இருக்கா டாக்டர் இவருக்கு இல்லை பொதுவாக என்னை பொறுத்தவரை எப்போதுமே குறுக்கு வழியில் போகும்போது கரடு முரடுகள் பள்ளம் மேடுகள் போடும் மெயின் முதல்ல நிம்மதி போயிடும் இப்போதைக்கு அதை இனிக்கிற மாதிரி தெரியும் இவர் இப்போ தொட்டிருக்கிறது வந்து அடிக்கரும்பு ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதை ஃபுல் கரும்பு சாப்பிடும்போது அங்கே ஃப்ரண்ட்டில் உள்ளதை சாப்பிடப்போ அதை சாப்பிட்டு தான் ஆகணும் கட்டாயம் ஆனால் சாப்பிடும்போது கசப்பு அவரால் ஜீரணிச்சிக்க முடியாது

ஸோ ஒரு ஒரு சிலர்லாம் சொல்லி நம்ம நம்ம நிகழ்ச்சி வந்து கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம வந்து மாஸ்டிபேஷன் என்னதான் வந்து ரெகுலர் செக்ஸ்ல ஈடுபட்டாலுமே மாஸ்டேஷன் பண்ணாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்ட்டு அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசில் பதினஞ்சு பதினாறு வயசு ஏன் நேற்று ஒருத்தர் சொன்னார் ஆறாவது எல்லாம் வந்து எனக்கு கைப்பழக்கம் வந்துருச்சு ஆனால் ப்ராப்பராக அது அது கைப்பழக்கம் தான் எனக்கு தெரியல ஈவன்தோ நான் வந்து ஆப்பத்துலேருந்தே பண்ணுறேன்னு ஸோ இந்த மாதிரியான மாஸ்டர் பேஷன் வந்து இது இவ்வளோ அடிக்ட் ஆகுறதுக்கு முழுக்க முழுக்க என்ன காரணமாக இருக்கும் வந்து ம் டீனேஜில் ஆரம்பிக்கும் இந்த பழக்கம் ம் டீனேஜில் ஆரம்பிக்கும் போது அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ஸ்டேஜை வரை இது வந்து கைத்து மேலே நடக்கிறதுன்னு சொல்கிறோம் பாருங்க அதை காட்டிலும் கத்தி மேலே நடக்கிற மாதிரி உள்ள பருவம் அது கத்தி மேலே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய பருவம் ஆனால் அவங்களால எதுவுமே எச்சரிக்கைங்கிறது அவங்களால முடியாது ஏன்னா ரெண்டும் கட்ட வயசு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமங்க தாண்டிட்டு போவாங்க அது மாதிரி நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடியவங்க சில சுற்றுச்சூழல்களை சென்னையை பொறுத்தவரை எப்படின்னா சின்ன இடங்களாக இருக்கும் சின்ன இடங்களாக இருக்கும்போது ஒரு கருத்து தெரிஞ்ச பசங்க இருக்குன்னா ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அவங்க தூங்கின பிறகு தனி இதுலேயே உங்களுடைய சரச சலாபத்தை வச்சுக்கணும் சில பேர் வந்து இன்னைக்கு ஆண்கள் அதாவது வந்து பேர சொல்றீங்க ஆமாம் ஓகே ஓகே நான் பயந்துட்டேன் இல்லை 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 ஏன்னா இவங்க வந்து அந்த ட்ரிங்க் பழக்கத்தால் ஆண்கள் வந்து பெரும்பாலும் இந்த குடிப்பழக்கத்தால் நிறைய அனாச்சார வழிகளுக்கு அது ரொம்ப ஏதுவாக இருக்கு இவங்க வந்து வீட்டில் இது மாதிரி இது பண்ணும்போது அவங்களுக்கு நேரமும் தெரியாது பிள்ளைங்க இருக்கிறது தெரியாது இதெல்லாம் கூட அந்த சின்ன பிள்ளைங்களுடைய உணர்வுகளை தூண்டுது சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா வந்து அது அவங்களுடைய உணர்வுகள் தான் வந்து இதனுடைய காரணமா இருக்குமா இல்ல ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க நானும் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா இல்ல ஃபர்ஸ்ட் உணர்வு ஒரு குறிப்பிட்ட ஏஜ்லயே அந்த உணர்வு தன்னாலேயே வரக்கூடிய ஒண்ணு ஆனா அது இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து சில பேர் வந்து தனிமையிலே இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஹாஸ்டல்ல தனி தனியா இருக்கிற அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பழக்கம் வரும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருந்தா நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்துட்டா பிரச்சனை இல்லை அவங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கு இவங்களுக்கு இந்த பழக்கம் இருக்குன்னா கண்டிப்பா அது தவறான ராங் ரூட்டை தான் இது பண்ணிட்டு போ முடிஞ்ச வரை என்ன கேட்டா சின்ன வயசு என்ன பருவம்னா கல்வி கத்துக்கிறதுக்கு உடம்ப அழகா வச்சுக்கிறதுக்கான உடற்பயிற்சியில் கவனம் செலுத்தணும் நாளைக்கு நம்ம மனைவி கூட நம்ம உடம்பை நேசிக்கணும் நம்மளை நேசிக்கணும் அப்படின்னா இவங்க உடற்பயிற்சியில் கவனம் செலுத்தணும் ரெண்டாவது சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி ஒரு ஏதுவான பழக்கம் அவசியமான இதெல்லாமே இந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்தாலே அது வந்து நமக்கு வந்து அதை விட்டு ஒதுங்கிடலாம் எப்படி வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போது நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யணும் நம்ம உடம்பு நல்ல கட்டுக்கோப்பாக கொண்டு வரணும் போது அனாச்சாரமாக நம்மளுடைய சக்தியை விரைவு பண்ணுறதுக்கு மனசு அங்கே ஜாஸ்தி இடம் கொடுக்காது ஆமாம் இது மாதிரி இது பண்ணிக்கலாம் அதுக்கு இப்போ யோகா தியானம் இது மாதிரி உள்ள ரூட் எல்லாம் நமக்கு நிறைய பலன் அளிக்குது அதில் பொய்னு சொல்ல முடியாது அதில் கவனம் செலுத்தி நம்ம கொண்டு வந்துடணும் இப்போ சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க என்னுடைய ஆண்குறி ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்லாம் ஸோ அப்படிங்கிறச்ச வந்து இது மாஸ்டர் ஒரு காரணமா இருக்குமா வாய்ப்பு இருக்கு ஓகே வாய்ப்பு இருக்கு அதாவது உடம்புக்கும் உறுப்புக்கும் சம்மந்தம் கிடையாது ஆள் நல்லா ஓட்டம் சாட்டமாக மோ மோட்டாவாக இருப்பாங்க ஆஜான் பவமான உடம்பு இருப்பாங்க அவங்களுக்கு இவ்வளவுதான் இருக்கும் மாத்தூர்ல இருக்கும் சின்னதாக இருக்கும் ஆனால் ஆள் சாதாரணமாக இருப்பாங்க அது அவங்க வந்து அவங்க எங்கள்கிட்ட வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா டாக்டர் ரொம்ப சின்னதாக இருக்குது டாக்டர் ரொம்ப சின்ன சில பேர்கிட்ட நாங்கள் என்ன செய்வோம் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா செக்அப் பண்ணால் பயங்கரமாக இருக்கும் அதை வச்சுக்கிட்டே சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்கும் மன ரீதியாக அந்த இதை விட்டுறணும் ஃபஸ்ட்டில் மன ரீதியாக இருக்கக்கூடியதை இது பண்ணிடணும் நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடியது என்னென்னா ஆணுறுப்பு சின்னது பெருசு அப்படிங்கிறது மனைவியை திருப்தி படுத்துறதுக்கு அது ஒரு பெரிய அமைச்சு வாஷ்ரூம் போனாங்கன்னா இதுல எப்படி இருக்கு நம்மளே எப்படி இருக்கு அதை அடுத்து சுருக்கமா இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லவா சுருக்கமான கதை தாராளமாக சொல்லுங்க ஒரு பையன் போய் அம்மாட்ட போய் ஒரு ரெண்டு ரூபா காசு கொடுமான்னு அடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அடம் பண்ணும்போது ஏனா தரமாட்டேன்றாங்க டைம் பண்ணி அந்த அம்மா இது பண்ணும்போது எதுக்கடா உனக்கு ரெண்டு ரூபா வாங்கும் போது ஒன்றில் அம்மா பக்கத்து விட்டு பாலு பாத்ரூம் போகும்போது பார்த்தேன் நல்லா பெருசாக இருக்குமா என்னடா எப்படிடா உனக்கு பெருசாக ஆச்சுன்னா பட்டாணி பட்டாணிக்கலில் ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னா கூட உடனே என்ன செஞ்சாப்பில்ல இதுதானே வேறே மே மேட்ரு இதை முதலே சொல்லக்கூடாதா இந்தா நீ ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு அப்பாவுக்கு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வா அப்படின்னு ஏன்னா இது வந்து எல்லா ஆண்களுமே என்ன ம பெண்கள் கூட சில பெண்கள் வந்து நம்ம கணவருக்கு கம்பீரமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது தப்பு கிடையாது ஆனா அதே சமயத்துல இவங்க இந்த மாஸ்டர் பேஷனை எல்லாம் விட்டுட்டு எல்லாமே நல்லா இருக்கணும் அதுவும் நல்லா இருக்கணும் அப்படி அது இன்னும் கொஞ்சம் நல்லா அது தேவையான அளவுக்கு இருந்ததுன்னா போனஸ் ஓ அவங்கள ஓகே இந்த போனஸ் பத்தி நம்ம தொடங்க பேசுவோம் டாக்டர் நேர் காத்துட்டு இருக்காங்க பேசலமில்ல கேக்கலாம் சொல்லுங்க வசந்த அம்மா